போன வகுப்பில் நாம் திருவள்ளுவர் சொன்ன சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி 93வது அதிகாரம் பொருட்பாலில் வள்ளுவர் கள்ளுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார். யாருக்காவது கள்ளு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய ஒரு பானம். சில பேர் உங்களுக்கு காது குத்துவாங்க, சோமபானம் சுறாபானம் எல்லாம் இருந்தது அப்படின்னு. இருந்ததுங்கிறது உண்மைதான். அவங்க அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பழைய காலத்தில் எல்லோரும் குடிச்சிட்டு நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க. சோமபானம் சுறாபானத்துக்கு அர்த்தம் அது கிடையாது. சரி, நம்ம பகுதியிலேயும் கல்லுன்னு ஒன்று இருந்தது. பொதுவாக அது பனை மரத்தில் இருந்து எடுப்பாங்க, பொதுவாக தென்னை மரத்தில் இருந்தும் எடுப்பாங்க. பொதுவாக தென்னை மரத்தில் இருந்து எடுக்கிற பழக்கம் குறைவு. அதுக்கு காரணம், தென்னை மரத்தில் இருந்து எடுக்காமல் இருந்தால் தேங்காய் கிடைக்கும். அந்த தேங்காயை நாம் வேறு நிறைய உபயோகப்படுத்திக்கலாம். பனம்பழத்தில் பெரிய உபயோகம் இல்லை, அதனால பனைமரத்துலேருந்து எடுக்கிற பழக்கம் இருக்கலாம். அப்புறம் பனைமரத்தில் இருந்து பதனி உடம்புக்கு நல்லது, பதனியாக எடுக்கிறது நல்லது, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். அப்புறம் பதனியை பொதுவாக அந்த பதனியை சேகரிக்கிற கலசத்தில் சுண்ணாம்பு தடவி வச்சா அது பதனி. சுண்ணாம்பு தடவாமல் வச்சோம்னா அது நொதிக்க ஆரம்பிக்கும், எப்படி தோசை மாவு புளிக்கிற மாதிரி புளிக்க ஆரம்பிக்கும். அப்படி புளிச்சதுன்னா அதை நம்ம கல் அப்படின்னு சொல்லுவோம். சாராயம்னு எனக்கு நல்லா சரியாக தெரியாது. நான் நினைக்கிறேன் கரும்பு சாறை காய்ச்சி வடித்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா சாராயம் வரலாம். அது கூட ஏதாவது சாப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் சாராயத்தை காய்ச்சிறது அப்படிம்பாங்க, அதனால் அது கொஞ்சம் அவிக்கிற அல்லது நெருப்போட சம்மந்தப்பட்ட சில வேலைகள்லாம் அதில் நடக்குதுன்னு நம்ம யூகிக்கலாம். கல் காய்ச்சிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, கல் தானாகவே இயற்கையாகவே கிடைக்கிறது. பொதுவாக அந்த கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது அடிபட்டுட்டுது, உடம்பு வலியாக இருக்குது, தூக்கம்லாம் வரல அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மருந்தாக நம்ம சமுதாயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. போதைக்காக வேண்டி இல்லை, ஒரு குறைஞ்ச அளவில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பார்ட்டிக்கு கும்மாளம் அடிக்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்துறது தப்பு. மருந்து வைத்தியர் சொல்லி மருந்தாக சாப்பிட்றதுல தப்பு இல்லை அந்த அளவில். அதுக்கப்புறம் வேறையும் சில வலி நிவாரணிகள் சித்த ஆயுர்வேதாவிலையும் உண்டு. அவங்க சில மருந்துகளில் அதை கலப்பாங்க. அந்த மருந்துகள் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் வலி தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம நாட்டிலையும் வலி நிவாரணிகள் பெயின் கில்லர் அப்படிங்கிறது உண்டு. எனக்கு ஞாபக சக்தி சரியாக இருந்தால் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளை மருந்துகளில் சேர்க்கக்கூடும். சரி, அப்போ தென்னை மரத்திலிருந்து கல் இறக்குனாங்க, அதனால் ராமசாமி அப்படிங்கிறவர் அவர்கிட்ட இருந்த தென்னை மரத்தை எல்லாம் வெட்டிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மை எது பொய்யுன்னு தெரியாது. அவரை பற்றி சொல்ல நிறைய விஷயம் பொய்யாகும். இது உண்மையாக பொய்யோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துனாங்கிறது மாதிரி தென்னை மரத்துலேருந்து கல்லாக இருக்குன்னா அவர் தென்னை மரத்தை எல்லாம் வெட்டி சாச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளி அவர். இருக்கட்டும், இப்போ தென்னை மரத்தினுடைய வருமானம், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியிலெல்லாம் நிறைய இடங்களில் வயல் தான் இருந்தது. வயல் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பயிரிடுற முறையிலே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அதாவது பயறு உளுந்து நெல் இப்படி மாற்றி மாற்றி பயிரிடுவாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியமான முறை.
அது அப்புறம் நெல்லில் வருமானம் அதிகம் வருது அப்படின்ன உடனே நெல்லுக்கு முழுக்க முழுக்க வர்றாங்க. பொதுவாக இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, எதில் பணம் வருதோ அதுக்கு மாறுவாங்க. அப்படிப்பட்டவங்கள விவசாயின்னு சொல்ல முடியாது. விவசாயக அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நிச்சய புத்தி அப்படின்னு அர்த்தம். எது எடுத்தாங்களோ அதுதான் செய்வாங்க, எதை செய்யணுமோ அதைத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் விவசாயின் பேர். என்ன தான் சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு தான் மிச்சம் அப்படின்னு. பொதுவாக விவசாயத்தில் பெரிய லாபம் வராது. அப்படி இருந்தாலும் அவங்க மறுபடி விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு தான் விவசாயிங்கிற பேரை சொல்ல முடியும். விவசாயகங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நிச்சய புத்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். கீதையில் கூட கிருஷ்ணர் விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரி, இப்போது ஆனால் இன்றைக்குள்ள விவசாயிகள் எல்லோரும் இல்லை, கொஞ்சம் பேர் எதில் வருமானம் வருதோ அதுக்கு மாறிடுவாங்க. அப்போ வயலில் வருமானம் வேலை அதிகம், வருமானம் குறைவு அப்படின்ன உடனே என்ன பண்ணாங்க, தேங்காயில் வந்து நிறைய வருமானம் வருது, வேலை குறைவு அப்படின்ன உடனே தென்னை மரத்துக்கு மாறிட்டாங்க. அப்படி தான் இங்கே உள்ள நிறைய இடங்கள் தென்னையாக மாறினது. இந்த பக்கத்தில் கோணம்னு ஒரு ஊர் இருக்குது, நாகர்கோவில் ராஜாங்கம்பலத்துலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் கோணம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கோணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னுடைய அறிவு சரியாக ஞாபக சக்தி சரியாக இருந்தால் வயல் அப்படின்னு அர்த்தம். கோணம்னா முக்கோணம் அருகோணம் அந்த கோணம் இல்லை, வயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ள தமிழ் வார்த்தை அது. அந்த பகுதியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் ஒன்று கண்ணில் தட்டுப்படாது. அப்போது வருமானம் வருதுன்னொடனே கொஞ்சம் பேர் தென்னை மரத்துக்கு மாறிட்டாங்க. இதை மாதிரி அந்த குலசேகரம், திருவட்டாறு, மார்த்தாண்டம் அந்த பகுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வருமானம் வருதுன்னொடனே ரப்பருக்கு மாறிட்டாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. உணவுப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது வருமானத்துக்கு கொடுக்கலாம். இப்போ நெல்லை விட்டுக்கிட்டு தென்னை மரத்துக்கு போக முடியாது, நெல்லும் போட்டுக்கிட்டே தென்னை மரத்துக்கு போகலாம் தப்பு இல்லை. நெல்லும் போட்டுக்கிட்டே தென்னை மரமும் போட்டுக்கிட்டே ரப்பருக்கு போகலாம் தப்பு இல்லை. விட்டுக்கிட்டு போகிறதுல ரப்பரை சாப்பிட முடியாது இல்லையா. அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறவங்க உணவு பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம அதிகம் பயன்படுத்துகிற பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது வயலிலிருந்து தென்னை மரத்துக்கு மாறினாங்க. இப்போ தென்னை மரத்துலேருந்து ஃப்ளாட்டு போட்டு விற்றா நிறைய காசு வருது அப்படின்னு ஃப்ளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய இடங்கள் ஃப்ளாட்டாக மாறிட்டு வருது, அதில் தான் வருமானம் வருது அப்படிங்கிறது. இப்போ இந்த சமயத்தில் அரசாங்க யோசித்தாங்க, ரொம்ப காலமாக விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை இருந்தது, தென்னை மரத்தில் இருந்து கல் இறக்குறதுக்கு. கல் அப்படிங்கிறது போதை பொருளுங்கிற அர்த்தத்தில் இல்லை, தென்னை மரத்துலேருந்து முன்காலத்தில் ஒன்று எடுப்பாங்களே பனை மரத்துலேருந்து எடுக்கிறது மாதிரி, அந்த சாறு தென்னை மர சாறுன்னு வச்சுக்கிடுவோம். பனை மரத்துலேருந்து முதல் கட்டமாக சாறு தான் எடுப்பாங்க, அப்புறம் தான் அது பதனியாகவோ அல்லது கல்லாகவோ மாறும். அது மாதிரி தென்னை மரத்தில் இருந்து எடுக்கிற சாறை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கணும், அதை விற்கிறது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கூட கிடைக்கும் அப்படின்னாங்க. பொதுவாக இந்த விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த காலத்தில் கஷ்டப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பழைய காலத்தில் விவசாயங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுப்பாங்க, ஒரு முழுமையான அணுகுமுறையாக இருந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லா வீடுகள்லேயும் ஒரு உரக்குண்டு இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள மக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் நீங்கள் அந்த உரக்குண்டில் தான் போடுவீங்க. எல்லார் வீட்லேயும் பசு இருக்கும், பசுவினுடைய சாணத்தையும் அந்த உரக்குண்டில் போடுவீங்க. அந்த சாணம் அப்படியே கிடந்து மக்கிக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ அதை விதைக்கிறீங்களோ அந்த சமயம் தேவையான சமயத்தில் அந்த உரக்குண்டில் இருந்து உரத்தை எடுத்துகிட்டு கொண்டு போடுவீங்க. இப்போ காசு கொடுத்து உரம் வாங்க மாட்டீங்க, ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு விவசாயிகள் அவங்களே வேலை செய்வாங்க. இன்றைக்கி நாம் நிறைய பேர் வேலை செய்ய தயாராக இல்லை, முதலாளி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம கூட நம்ம குடும்பமாக வேலை செய்யலைங்கிற போது அதுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கணும், அந்த காசு செலவு அதிகமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான மரங்கள் நம்ம வச்சுருந்தோம், இப்போ வந்து மரம் நின்னால் குப்பை விழுது அப்படின்னு மரத்தை வெட்டிடுறாங்க, அல்லது வீடு கட்ட இடஞ்சலாக இருக்குது அப்படின்னு மரத்தை வெட்டிடுறாங்க. அந்த காலத்தில் மரத்துக்கு இடையில வீடு கட்ட பார்த்தாங்க, இல்லை வீடு கட்டி போக மிச்சம் இருந்தால் மரம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இதனாலேயும் பழைய காலத்தில் மரங்கள் அதிகம் இருந்ததுனால அவங்க வீட்லேயே வேப்ப மரம் இருக்கும், அது மாதிரிப்பட்ட சில மரங்கள் இருக்கும், அந்த மரத்தை வெட்டி அதை கொண்டு போடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் கூட உண்டு,
சரி, அந்த பேருக்கு அர்த்தம் வேற. கவாத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, நமக்கு தேவையான அளவில் கத்தரிச்சு விடுறது. ஆனால் இது வந்து பொதுவாக கொள அறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சுத்தம் வேலுங்க, அரக்கி விடுறது, செடியை அரக்கி விடுறது. இது இந்த கொலை வெட்டுறது அல்லது கொலை அறக்கிறது அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த பக்கத்தில் இருக்கு. திருநெல்வேலி, கோயம்புத்தூர், உங்க பக்கத்தில் என்ன வார்த்தை? சரி, அப்போ நம்ம பயிருக்கு தேவையான தழைச்சத்து இதுல இருந்து கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் சமையல் பண்ணுவாங்க அந்த சாம்பல், அதெல்லாம் கூட இந்த உரக்குண்டில் தான் கொண்டு போடுவாங்க. தேவைக்கு பாத்திரம் பூசை எடுப்பாங்க, அன்னைக்குள்ள விம் பவுடர் சாம்பல் தான். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, விம் மாதிரிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினால கெமிக்கல் அதில் திருப்பி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிற்று உள்ள உங்களுக்கு கெடுதல் பண்ணுது, சாம்பல் பூ போட்டு பூசுறது பெஸ்ட்டு அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, வெளிநாட்டுக்கார சயின்ஸ். நம்ம வேப்பங்குச்சி வச்சு பல்லு தேய்ச்சிட்டு இருந்தோம், எல்லோரும் கிண்டல் அடித்தாங்க. இன்னைக்கு உங்கள் ஊர் வேப்பங்குச்சி அமெரிக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, ஜோராக கத்திரிச்சு இந்த சைஸில் பாக்கெட்டில் அடைச்சி 100 ரூபா 200 ரூபா விற்கிறாங்க. நம்மளை போல் வடிகட்டின முட்டாள் கூட்டம் கிடையாது உலகத்தில், தலை சிறந்தது முழுக்க நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம பண்பாட்டில் இருக்குது. நாம் அத்தனையும் விட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்காரனை பார்த்து ப்ரஷ் வச்சு தேய்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அவன் வேப்பங்குச்சி வச்சு பலதேச்சிட்ருக்கான். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்னு பழமொழியெல்லாம் கூட பெரிய பாட்டெல்லாம் கூட பாடி வச்சுருக்காங்க. ஆனாலும் நம்ம மரமண்டையில் அதெல்லாம் ஏறலை. அதாவது ஒருத்தங்கிட்ட இல்லாமல் இருக்கும், அதனால அவன் வந்து ஏதாவது பண்ணுவான், அது வேற விஷயம். வச்சுக்கிட்டு, அதாவது வைரத்தை வச்சுக்கிட்டு அதை வெறும் கல்லுன்னு போட்டுக்கிட்டு, அப்புறம் அந்த என்ன கடையில் போய் கண்ணாடியை வாங்கி ஒருத்தன் வச்சு சூப்பராக இருக்கும் வச்சுக்கிட்டானா, எப்படி பைத்தியக்காரனாக இருப்பான். வள்ளுவர் சொல்ல, கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. நம்ம அப்படிப்பட்ட கூட்டம். நல்லா பாரம்பரியமான விஷயமா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கேள்வி கேட்காம அதை கடைபிடிங்க, செய்யுங்க, ஒத்துக்குங்க. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு எவனாவது வருவான் வெளிநாட்டில், அவன் சொல்லுவான் இதுதான் சூப்பர்னு சொல்ல போறான், அப்போ உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. அதனால தழைச்சத்து வேணும் அப்படின்னா இந்த கொழையிலிருந்து கிடைக்கும். சாம்பல் சத்து வேணும்னா வீட்டில் சமையல் பண்ணுற சாம்பலை கொண்டு அதை உரக்குண்டு தான் போடுவாங்க, அதில் கிடைக்கும். அப்புறம் சாணமே கூட ரொம்ப சிறந்த உரம் சொல்கிறாங்க. நாட்டு பசுவாக இருக்கணும், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஜெர்சி பசு இன்னைக்கு ஜெர்சி பசு வச்சுட்டு இருக்காங்க, ஏன் பால் நிறைய வருது. ஜெர்சி பசு சாணத்தை கொண்டு குப்பையில் தான் போடணும். வழக்கமாக குப்பையில் போடுறதுக்கு நம்ம நாட்டில் நல்ல வார்த்தை, ஏன்னா குப்பையில் போட்டால் அந்த குப்பை பிறகு உரமாக மாறும். அந்த ஜெர்சி பசுடைய குப்பை வேற, இது உருப்படாத குப்பை. ஜெர்சி பசு சாணம் 1 கிலோ 1 சதுர அடியை வளப்படுத்துமா இருந்தால், நாட்டு பசுவினுடைய சாணம் 1 கிலோ 10 சதுர அடி இடத்த வளப்படுத்தும். அந்த அளவுக்கு நாட்டு பசு சாணம் தலை சிறந்தது. அதில் கிருமிகள், அதாவது நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் அதில் ஜாஸ்தி. நாட்டு பசுனா என்ன அப்படின்னா, பன்னி மாதிரி இருந்தால் அது ஜெர்சி பசு, கொஞ்சம் திமில் எல்லாம் இருந்ததுன்னா அது நாட்டு பசு. இதுதான் நாட்டு பசுக்கும் கொஞ்சம் பன்னி பசு, பன்னி பசுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஜெர்சி பசுன்னு அதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்புறம் நாட்டு பசு பாலை குடித்தா மூளை வளரும், உடம்புக்கு நல்லது. ஜெர்சி பசு பாலை குடித்தா உடம்புக்கு கெடுதல், வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பசும்பாலுக்கு இடையிலையும் பசுவுக்கு இடையிலையும் வித்தியாசம். நான் ஒரு தடவை ஒரு வகுப்பாட்டை இதை சொன்னேன் முன்னாடி காலத்தில், ஒரு சில மாதங்களுக்கு முன்னே. அப்போது வீட்டில் பசு இருக்கும், அந்த பசுஞ்சாணம் சிறந்த உரம், அது மக்கி இன்னும் சிறந்த உரமாக மாறி கொண்டு வயலில் போடுவாங்க. அப்புறம் வயல் விளைய வச்சோம், அறுத்தோம், கதிர் வந்தது, நெல்லுமணியும் எடுத்தாச்சு, மீதி கதிர் இருக்குது, அந்த கதிரை கொண்டு அதை வைக்கோல்னு சொல்லுவாங்க. அந்த வைக்கோலுக்கு என்னாகும், பசுவுக்கு சாப்பாடு. பசுவினுடைய சாணம் வயலுக்கு உரம், வயலில் இருக்கிற கதிர் அறுத்த பயிர் வைக்கோல் பசுவுக்கு சாப்பாடு. இப்போ தில்லியில் தஹேலி அப்படிங்கிறது அதுக்கு உண்மையான பேர். தஹேலி அப்படின்னா வாசல்னு அர்த்தம், இந்தியாவினுடைய வாசல்.
அதுக்கு பழைய பேர் இந்திரபிரஸ்தம், பஞ்சபாண்டவருடைய தலைநகரம் அது. சரி, அந்த தஹேலியில் அது அப்புறம் தில்லி ஆகி இங்கிலீஷ் டெல்லி ஆகிட்டது. அந்த தஹேலியில் இப்போ சுற்றுப்புற சூழல் கெட்டு போச்சு, சுவாசிக்க முடியலை, மக்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் வண்டி ஓட்டக்கூடாது, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு நாள் வண்டி நம்பரை மாற்றி ஓட்டிக்கணும். வண்டியை ஓட்டாமல் இருக்குன்னு கேட்டால் கிடையாது, வண்டி நம்பரை மாற்றினா போகிறோம், வண்டி நம்பரை மாற்றி ஓட்டிக்கணும், அப்புறம் கெட்டடம் கட்டக்கூடாது, அடுப்பு எரிக்கக்கூடாது, என்னென்னமோ அவங்களுக்கு தோணுதோ எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இனி இப்படி நிலைமை கெட்டுறதுக்கு காரணம் தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துறது தான் அப்படின்னு சில அறவேக்காடுகள் கொஞ்சம் வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த வருஷமும் சொன்னாங்க. நேற்றைக்கு முந்தைய நேற்று வரைக்கும் டெல்லியினுடைய காற்று மண்டலம் மிக மோசமான அளவில் இருந்தது. யார் பட்டாசு கொளுத்துனா? டெல்லியில் எப்போவும் அப்படி தான் இருக்குது, பட்டாசு கொளுத்தினால மோசமான பைத்தியகாரத்தனம். உண்மையிலேயே டெல்லி மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே கெட்டட வேலைகள் நிறைய நடக்குது, கெட்டட தூசுகள் நிறைய இருக்குது. சுமார் 40% என்னமோ கெட்டட வேலைகளால் தான் வருது. அப்புறம் ஒரு சில சதவீதம், ஒரு 5-10% வாகனங்களால் வருது. இப்படி கணக்கு போட்டிருக்காங்க. சரி, இவங்க ஆனால் யாருக்கு மேலேயா பழியை போடணும், நான் வண்டி ஓட்டணும், நான் சொகுசாக இருக்கணும், பழியை வேற யாருக்கு மேலேயா போடணும். அது பஞ்சாபில் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பயிர் அந்த கழிவை வைக்கோலையோ அல்லது கரும்பு சக்கையோ கொளுத்துறாங்க, அதனால தான் இங்கே வந்து மாசு வந்துட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் இப்படி தீபாவளிக்கு மேலே பழி போட முடியுமா, விவசாயம் மேலே பழி போட முடியுமான்னு இருக்காங்க டெல்லிக்காரங்க. அதான் அவங்க சௌரியத்தோடு குறைக்க தயாராக இல்லை, அடுத்தவெல்லாம் அவங்கவங்க இதை நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது டெல்லி வாசிகளுடைய எண்ணம், அதாவது தஹேலி வாசிகளுடைய எண்ணம். இப்போது இப்படி ஏன் கொளுத்துறாங்க பஞ்சாப் உத்தரப்பிரதேச விவசாயிகள்? வீட்டில் பசு இருந்தால் வக்கீலை கொண்டு பசு கொடுக்கலாம், இன்றைக்கி வீட்டில் பசு இல்லை, டிராக்டர் தான் நிற்கி. காந்தி அடிகள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு, டிராக்டர் சாணம் போடாது, டிராக்டர் பால் தராது, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. டிராக்டருக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம்? காந்தியடிகள் நம்மகிட்ட காந்தியடிகளை கொண்டாடக்கூடிய நாடு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவர் சொன்ன இதை ஒன்று நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சரி, அப்போது பசுக்கள் இல்லாததுனால இந்த வக்கீல் செலவில்லை, அது குப்பையாக மாறிட்டது, பயனில்லாததாக மாறிட்டது. அப்போ அதை டிஸ்போஸ் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க, ஈஸியான வழி எரிக்கிறாங்க. சரி, அப்போ நம்ம பசு இருந்ததுன்னா பொருட்கள் ரீசைக்கிள் ஆகும். பொதுவாக நம்ம நாட்டினுடைய ஒரு தலை சிறந்த அணுகுமுறை இது. நாம் நினைக்கிறோம் யூஸ் அண்ட் த்ரோலாம் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான்னு, நம்ம நாட்டுக்காரன் தான் யூஸ் அண்ட் த்ரோ முதல்ல கண்டுபிடிச்சது. வாழை இலையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருக்கலாம், தட்டு வச்சு கழுவி கழுவி சாப்பிட்றது வெளிநாட்டுக்காரன் பழக்கம், நம்ம நாட்டு பழக்கம் தான். ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ வாழைப்பழைய வாழையிலையில் சாப்பிட்றது நம்ம நாட்டு பழக்கம். வாழையிலையில் சாப்பிட்டா முகம்லாம் பளபளான ஆகுமா, அதில் வந்து என்ன மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிகங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து முகத்துக்கு ஒரு பளபளப்பை கொடுக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதாவது நம்ம நாட்டில் ஒவ்வொரு பொருளை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு தென்னை மரம் இருக்குது, அதனுடைய தேங்காயை பயன்படுத்துவோம், சிரட்டையை பயன்படுத்துவோம், சவரியை பயன்படுத்துவோம், நெட்டியை பயன்படுத்துவோம். நெட்டின்னு ஒன்று உண்டு, இந்த பக்கத்தில் கொஞ்சம் கதம்ப பாந்து அப்படின்னு ஒன்று ஒரு இடம் இருக்கும். இப்போ அதுக்கு இப்போ கதம்ப பாந்து தான் சொல்கிறாங்களா வேறு பேர் சொல்கிறாங்களான்னு தெரியல எனக்கு, இப்போ நம்ம நாகரிகம் ஆகிருக்குங்களா, உலகம் மாறி இருக்கு, என்ன பேர் சொல்கிறாங்க புரிங்க வேலை கதம்ப பாந்தானா, கதம்ப பாந்தானா கயிறு திரிக்கிற அந்த இதுக்கு என்ன பேர் கதம்ப பாந்தானே, அதாவது கதம்பையில் சில பள்ளங்களுக்குள்ள ஊற வைப்பாங்க, அதுக்கு கதம்ப பாந்துன்னு பேர். அப்புறம் அந்த ஊர்ன கதம்பைய அதில் சவரி தனி மேலே இருக்கிற அந்த தோல் தனியாக பிரிப்பாங்க, அந்த தோலுக்கு நெட்டின்னு பேர். சமையல் பண்ணுறதுக்கு பெஸ்ட், ரொம்ப பழைய காலத்தில் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் சும்மா ஃப்ரீயாக வாங்கலாம், அப்புறம் 10 பைசாவுக்கு ஒரு சாக்கு நிறையா வாங்கலாம். அந்த அதில் ஒரு தூள் வரும், கதம்ப தூள்னு சொல்லுவாங்க, அந்த தூள் ஒரு சிவந்த கலரில் பவுடராக இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும், அது வந்து அந்த காலத்தில் ஃப்ரீ. இந்த தென்னை மரம்லாம் வச்சுருக்கிறவங்க அதை
வண்டி கூலி மட்டும் கொடுத்தா போறோம், எப்படியா இங்கிருந்து அள்ளிட்டு போ அப்படின்னு அந்த கதம்ப கயிறு தீர்க்கிற தொழிற்சாலை வச்சிருப்பாங்க. நம்ம அள்ளிட்டு போயிட்டா போற அவங்களுக்கு இடம் காலியான போறோம்னு நினைச்சிருப்பாங்க, நம்ம எடுத்து போய் நம்ம தோட்டத்துக்கு போடலாம். அது போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம மரத்துக்கு செடிக்கு அடிக்கிற தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கும், உடனே கீழே போக விடாது. அப்போ மெதுவாக அந்த தண்ணீர் அந்த மரத்துக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அது ஒரு சிறப்பு குணம் இருந்ததுனால அது இலவசமாக கிடச்சிது, உரமாக அதையும் உரமாக பயன்படுத்தினாங்க. நார் சத்துலாம் அது அதிகம். அப்புறம் அது கரையான் எல்லாம் அது வந்து ஈர்க்கும், கரையான் செதல் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதிகம் ஈர்க்கும். அப்போ அதனால் கரையான் வந்ததுன்னா அந்த மண்ணு உழுத ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். மண்புழு கரையான்லாம் வந்ததுன்னா மண்ணை உழுத ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும், மண்ணுடைய வளம் கூடும். இந்த மாதிரி மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பாரம்பரியமான நுட்பங்கள் வச்சுருந்தாங்க. நீ நம்ம கெமிக்கல் போடுறோம், உரங்களை போடுறோம், அது மண்புழு எல்லாம் கொல்லுது, இருக்கிற வளமும் இல்லாமல் போகுது. மண்புழு மாதிரிப்பட்டது கரையான் மாதிரிப்பட்டது அடி ஆழத்தில் இருக்கிற பூமியினுடைய மண்ணெல்லாம் வெளியே கொண்டு வரும். அதை நம்ம இப்போ மேலே மட்டத்தில் இருக்கிற இதை மரம் உறிஞ்சிருது, அடி ஆழத்துலேருந்து மரத்துக்கு கிடைக்கணும், அது கரையான் மண்புழு மாதிரிப்பட்டதான் வெளியே கொண்டு வரும். சரி, இந்த மாதிரி சில பழக்கங்கள் இருந்தது. இந்த தென்னை மரத்துலேருந்து கதம்ப தூள் கிடைக்கும், நெட்டி கிடைக்கும், கயிறு கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், சிரட்டை கிடைக்கும். சிரட்டையில் கோயம்புத்தூரில் ஒரு ஆள் ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் செய்கிறாரு. சிரட்டையில் என்னென்னவோ செய்யலாம், ஐஸ்கிரீம் கப் உட்பட செய்கிறாங்க. சரி, இப்போது ஒரு தென்னை மரத்தில் தேங்காயில் மட்டும் இவ்வளவு, இது போக ஓலை, அந்த ஓலையை வந்து வீட்டுக்கு கூரையாக பயன்படுத்தலாம், வேறு எத்தனையோ விதத்தில் அந்த ஓலையை பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் எரிக்க பயன்படுத்தலாம், அது பொது பயன். அதுக்கப்புறம் அந்த மரம் அதை வந்து கழுக்கள் உத்தரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்படி வாழை மரம்னால அதே மாதிரி வாழை பூ கூட்டு வைப்பாங்க, வாழை தண்டு கூட்டு வைப்பாங்க, வாழை தடைய அந்த நாரை வந்து பூ கோர்க்கிறதுக்கு எடுப்பாங்க, வாழை இலையை சாப்பிட எடுப்பாங்க, வாழை காயை பழத்துக்கோ கூட்டுக்கோ எடுப்பாங்க. இப்படி அதிகபட்சம் எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி நாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்புறம் பனை மரத்தில் அந்த நாரில் பெட்டி பண்ணுவாங்க. கடையில் போய் சாதனம் வாங்கிட்டு வரணும்னா ஒரு பெட்டியை கொண்டு போய் வாங்கி பெட்டியில் வச்சு கொடுத்துட்டா வரும். இதை நீங்கள் கவர் இதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இப்போ அதை தடை பண்ணுறீங்க. ஆனால் முன்னாடி நாம் ஒரு உயர்ந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தோம், துணிப்பையோ அல்லது பெட்டியோ கொண்டு போய் சாதனங்கள் வாங்கிட்டு இருந்தோம். சரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நிறைய விதத்தில் பயன்படுத்த முடியும். எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, விவசாயிகள் புத்திசாலித்தனமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சா செலவை குறைச்சி வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அப்புறம் விளைபொருளையும் பல விதமாக பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அதிக வருமானம் வரும். இப்போ தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க கயிறும் கயிறு கயிறாக விற்கும்போது அதுக்கு பைசா ஜாஸ்தி, கதம்பையாக விற்றா பைசா குறைவாக கிடைக்கும், கயிறாக விற்றா பைசா கூட கிடைக்கும். நீங்கள் நெல்லாக விற்றா உங்களுக்கு பைசா குறைவாக கிடைக்கும், அதே முறுக்காக விற்றா பயங்கர பணம். இதுக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது அதுக்கு இங்கிலீஷ். ஒரு பொருளை மதிப்பு கூட்டி விற்கிறது, நெல்லிக்காவை ஹேர் ஆயிலாக விற்கிறது, ஹேர் ஆயிலாக விற்றா 300 ரூபாய்க்கு விற்கலாம், நெல்லிக்காய் விற்றா 10 பைசாவுக்கு விற்கலாம், நெல்லிக்காவை ஜூஸாக விற்கிறது. இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்கிறது புத்திசாலித்தனம். விவசாயிகள் நிறைய பேர் இதையும் பண்ணுறது இல்லை. அப்புறம் விவசாயிகள் தன்னுடைய பொருளை வியாபாரிகளுக்கு தரகர்களுக்கு விற்கிறாங்க. இப்போ வெங்காய விலை கூடி போச்சு, ஏன் கூடி போச்சு, அது மழை பெய்து அழிஞ்சு போச்சுங்கிறது ஒரு காரணம், அது உண்மையான காரணம் இல்லை. ஏன்னா வெங்காயம் அதிகமாக விளைஞ்சிருந்தது, அது ரோட்டில் அல்லோலகல்லோல பட்டுது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மூணு இடங்களில் வெங்காயம் அதிகம் விளையும். இந்த மூணு இடத்துல யார் ஆட்சியில் இருக்கா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. மத்திய ஆட்சியில் யார் இருக்கா, பிஜேபி ஆட்சியில் இருக்குது. ஆட்சியை கவுக்கண்ணா என்ன பண்ணணும், வெங்காயத்தை பதுக்கி வைக்கணும். நாசமாக போனாலும் பரவாயில்ல, வெங்காயத்தை பதுக்கிட்டால் வெங்காயம் விலை கூடும். வெங்காயம் விலை குடிச்சதுன்னா, அதாவது இந்த பகுதியில் முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ ராஜாக்கள் ஆண்ட காலம், திருவிதாங்கூர் ராஜா
மக்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம், நெல் இல்லை, வாழை இல்லை, தேங்காய் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, மக்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம்னு காடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இந்த பன்னி இதெல்லாம் எப்படி வாழுதுன்னு பார்க்க தேடி பார்த்தாரு. அது வந்து ஒரு கிழங்கை சாப்பிட்டு வாழ்ந்ததை பார்த்தாரு. அந்த கிழங்கை மக்களுக்கு சாப்பிட அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார். அப்படி வந்த கிழங்கு தான் மரச்சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மரச்சீனி கிழங்குங்கிறது இந்த பகுதி பழக்கம். மரவள்ளி கிழங்குன்னு கோயம்புத்தூர் அந்த பக்கத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கப்பை அப்படிங்கிறது மாதிரி கேரளா பக்கத்தில் சொல்லுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு நான் நினைக்கிறேன் அது இன்னொரு வெரைட்டி. அது இந்த பக்கத்தில் சீனி கிழங்கும்பாங்க, அந்த பக்கத்தில் சர்க்கரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க. இனிப்பாக இருக்கும். இது ராஜா இதை பயிர் போடுங்க, நெல் பயிர் போட தண்ணி பத்தாது, இது தண்ணி குறவா போதும், இதை பயிர் போட்டு இது சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்படித்தான் அதிகம் பேர் பயிர் போடக்கூடிய விதத்தில் மரவள்ளி கிழங்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளி கிழங்கு குழியில் பிறந்ததுனால தான் அல்லது இருந்ததுனால தான் முருகனுடைய மனைவி வள்ளிக்கு வள்ளின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், வள்ளி தேவாலயத்தில் வள்ளிக்கு பேர் இப்படி வந்துன்னு சொல்லவங்க இருக்காங்க. வள்ளிங்கிற வார்த்தைக்கு வள்ளின்னு சொல்லலாம். வள்ளி வள்ளி வள்ளினா சமஸ்கிருதம், வள்ளினா தமிழ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கொடி அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. நம்ம பக்கத்தில் பழக்கத்தில் இருக்குது. என்ன செடியை வள்ளி வள்ளின்னு சொல்லுவீங்க? பாக கொடி, வெள்ளரிக்காய் கொடி, புடலைக்கொடி, ஏதோ ஒரு செடியை வந்து வள்ளின்னு சொல்லுவாங்க. வேலியில் படர்ந்த பழம் கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மறந்து போச்சு. இப்போ இந்த வள்ளிக்கிழங்கு பயிருக்கு வந்தது உணவுக்காக வேண்டி. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிழங்கு உங்களுக்கு 1 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்கும். அரிசி வாங்கணும்னா 10 ரூபா 15 ரூபா கொடுக்கணும். ரேஷன் கடையிலேயே கூட அரிசி கொஞ்சம் கூடுதல் விலை கூடுதலாக தான் இருக்கும். இன்னைக்கு ஓசில் கிடைக்கிறது அது வேறு கதை, அந்த காலத்தில் விலை கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் இந்த கிழங்கு 1 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ ஏழைகளுக்கு அது உணவு. அப்புறம் மிளகா உப்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க. இது விலை குறைவாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்களுடைய உணவு பழக்கத்தில் அந்த கிழங்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அது உப்புமா மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் இதே மாதிரியான ஒரு பழக்கம் வட இந்தியாவில் உருளைக்கிழங்கும் உள்ளியும், உள்ளி அல்லது அது சின்ன உள்ளி பெரிய உள்ளி சொல்லுவாங்க, அல்லது வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சொல்லுவாங்க, அல்ல பெரிய வெங்காயத்தை பல்லாரின்னு சொல்லுவாங்க. அது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான ஒரு வெரைட்டிங்கிறதுனால அப்படி நினைக்கிறவங்க சொல்கிறவங்க இருக்காங்க. வெங்காயம் அல்லது உள்ளி அல்லது பல்லாரி இந்த பெயர்களால் அறியப்படுகிற அந்த பொருளை மக்கள் விலை குறைவாக கிடைக்கும்னால அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. உருளைக்கிழங்கு இது அதில். அப்போ அந்த ரெண்டும் வட இந்திய உணவு பழக்கத்தில் முக்கியமானது. அதில் தட்டுப்பாடை வேற வச்சுட்டா நிறைய பேரை பாதிக்கப்பட வச்சிடலாம். அதில் என்ன பண்ணாங்க, உள்ளியை பதுக்குனாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கிற அரசாங்கம் வர்றதுக்கு முன்ன வரைக்கும் உள்ளி விலை 80 ரூபா. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் சிவசேனா கூட்டணி வந்த உடனே உள்ளி விலை 130 ரூபா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நாட்டில் அயோக்கியங்க இப்படியெல்லாம் கூட இருப்பாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மூணு இடத்துலையுமே எதிர்கட்சி ஆட்சி. மூணு இடமும் வெங்காயம் அதிகம் விளையிற இடம். மூணு இடத்துலையுமே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். பதுக்கி வச்சதை பிடிக்கணும். அது யாருக்க வேலை? மாநில அரசாங்கம் வேலை. மாநில அரசாங்கம் பிடிக்காது. அதனால் வெங்காயம் விலை இப்போதைக்கு குறையாதுன்னு அர்த்தம். அதுக்காக சொன்னேன். அதனால் வெங்காயம்லாம் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணும், வெங்காயத்துக்கு மாற்றம் இதெல்லாம் பயன்படுத்தணும்னு யோசிக்கணும். சரி, அது ஒரு பக்கம். எது சொல்ல வரேன், நம்முடைய பொருட்களை நாம் மதிப்பு கூட்டி விற்றால் விவசாயிகளுக்கு லாபம் வரும். அண்மையில் சில தகவல்கள், ஐடி படித்தவங்க அல்லது எம்பிஏ படித்தவங்க இந்த மாதிரிப்பட்ட இளைஞர்கள் அந்த வேலைகளை விட்டுக்கிட்டு இந்த வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. நாம் நிறைய பேர் செழிப்படும், அழுக்காகும் அப்படின்னு நினச்சி அந்த பக்கம் போகிறதில்ல. அந்த வேலையை இன்றைக்கி ஐடி எம்பிஏ படித்தவங்க செய்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி அதை ஒரு லாபகரமான பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் இது நல்லதானாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு பின்விளைவு வரும். கொஞ்ச நாள் கழித்து
விவசாயத்தில் நல்ல பணம் வருது அதனால நான் விவசாயம் பண்ண போறேன்னு வந்தாங்கன்னா ஏழைகளுக்கு வயத்தில் அடிபடும். விவசாயம் பிசினஸாக மாறிச்சதுன்னா அது ஏழைகளுக்கு பாதிப்பு உண்டாகும். இது பிற்காலத்தில் வரப்போகிற பாதிப்பு. நெய்தல் உழவு அதாவது பயிரிடுறதலும் துணி நெய்கிறதும் இந்த ரெண்டும் நம்ம நாட்டில் ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி. வெள்ளக்காரங்க வந்து நம்ம நாட்டு பருத்தியை அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் நம்மகிட்ட அரை பைசாவுக்கு கால் பைசாவுக்கு பருத்தியை வாங்கிக்கிட்டு அவங்க நாட்டில் கொண்டு போய் துணியாக மாற்றி நம்மக்கிட்ட 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்தாங்க. இப்படி பண்ணதுனால நம்ம நாட்டில் துணி வாங்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாச்சுது. 1800 அந்த காலத்துல முக்கியமாக ராமகிருஷ்ணர் சாரதா தேவியெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் துணி இல்லைங்கிறதுக்காக வேண்டி தற்கொலை பண்ணவங்களும் இருந்தாங்க. வெள்ளக்காரன் ஆட்சி, வெள்ளக்காரன் நெய்தல் தொழிலை நெசவு தொழிலை பிஸ்னஸாக மாற்றினா அதனால் துணி இல்லாததுனால தற்கொலை பண்ணவங்களும் இருந்தாங்க. இது ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். அதனால் அரசாங்கம் ரொம்ப கவனமாக இல்லைன்னா அது வந்து வியாபாரிகள் கையில் போயிடும். வியாபாரிகள் லாபத்தை மட்டும் பார்ப்பாங்க, அப்போது ஏழைகளுக்கு அதில் கஷ்டம் வரும். சரி, இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பின்னணி இருக்குது. தென்னை மரத்தில் நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து தேங்காய்க்கெல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சி போச்சுது. அதனால் தென்னை மர விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த தென்னை மர சாரை இறக்குற உரிமை வேணும்னு ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் கேட்டுட்ருக்காங்க. கேரளாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த உரிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க கல் தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிறனால அரசாங்கம், இவ்வளோ பெரிய அரசாங்கம் பாருங்கள், நாங்கள் டாஸ்மாக் விற்றாலும் விற்போம், தென்னை மரத்துலேருந்து கல் விற்க விட மாட்டோம். அவ்வளோ அற்புதமான அரசாங்கம். டாஸ்மாக் விற்றா அவங்களுக்கு கமிஷன் வரும், தென்னை மரத்தில் கல் விற்க விட்டால் கமிஷன் வராது. அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. டாஸ்மாக் கம்பெனியெல்லாம் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தா தயாநிதி மாறன், டிஆர் பாலு, சசிகலா இந்த மாதிரி ஆசாமிகள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நம்ம டாஸ்மாகில் குடிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு கமிஷன் கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். சரி, தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஒத்துக்கிடலை, கேரளாவில் ஒத்துக்கிட்டாங்க. அதை போதைப் பொருளாக கொடுக்க வேண்டாம், ஒரு குடிநீராக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. அதை வந்து கேரளாவில் கல் கடையில் ஏற்கனவே தாராளம் இருக்குது, மூளைக்கு மூளை தாராளம் ஏற்கனவே இருக்குது. அதனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக அவங்க கல் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் அவங்க அதை குடிநீராக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு நீரா, நீர்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தண்ணீர், சம்ஸ்கிருதத்துலேயும் நீர் தான், தமிழ்லேயும் நீர் தான் தண்ணீர் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீர், நீரா அப்படின்னு அதுக்கு பேர் போட்டாங்க. நீராபானம்னு ஒன்று இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் போய் சண்டை போட்டு அண்மையில் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வடசேரியில் சில இடங்கள்ல எல்லாம் நீராபானம் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்படுறேன். நான் இதுவரையும் குடிக்கலை. அதாவது இளநீர் மாதிரி இன்னொன்றுன்னு வச்சுக்கோங்களேன், தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறத நீராபானமாட்டு மாற்றி கொஞ்சம் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்களா இருக்கும், மாற்றி விற்கிறாங்கன்னு கேள்வி, குடிக்க கிடைக்கும்னு கேள்வி. யாராவது குடித்தவங்க இருக்கீங்களா? இல்லை. சரி, எப்படி ஒன்று வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு வழி. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, கல்லுன்னு ஒன்று உண்டு, அது பாரம்பரியமான ஒரு பானம். இது அரிசியில் இருந்து கூட இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. திருநெல்வேலி பக்கத்தில், திருநெல்வேலி பத்தமடை கோபாலசமுத்திரம் அந்த பக்கத்துலேயும் வச்சுக்கேன். எனக்கு கோபாலசமுத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்குது, தெரியும். அந்த கோபாலசமுத்திரத்தில் நான் கவனித்தேன், அரிசி மாவை ஏதோ ஒரு முறையில் ஊற வச்சு, தயிர் என்ன தயிர் சேர்ப்பாங்களான்னு தெரியல, ஊற வச்சு ஒரு சில நாட்கள் கழித்து அதை எடுப்பாங்க. பொதுவாக கோவில் திருவிழா சமயத்தில் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது ரெகுலராக பயன்படுத்துகிறாங்களோ தெரியும். நான் கோவில் திருவிழா சமயத்தில் பார்த்தேன், அது குடித்தா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்கன்னா அது கொஞ்சம் நொதிச்சு புளிச்சு இருக்கும். நீச்சு தண்ணியா அப்படி ஒரு பேர் இருக்கு, என்ன பேர் சொல்லுங்க? அதாவது அரிசி மாவை கலந்து பண்றது, பழைய தண்ணி இல்லை,
அரிசி மாவை பண்றது, ஃப்ரெஷ்ஷா பண்றது. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா மது. அந்த அரிசி மாவில் பண்ற அந்த அதுக்கு கோபாலசமுத்திரம் ஏரியாவில் பேரு மது அப்படின்னு பேரு. சரி சொல்லுங்க. சுண்டக்கஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பேர் இருக்கு. இப்போ இப்படியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தெரியும், சரியா? இது வள்ளுவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலும் யாரு கல்லுக்கு பின்னாடி கல்லுக்கு அடிமையாகி இருக்காங்களோ அவங்களை அவங்க எதிரி கூட மதிக்க மாட்டான். கல்லுக்கு அடிமையானவனை அவனுடைய எதிரி கூட மதிக்க மாட்டான். இது அரசியல் பொருளாதாரத்தில் வருது, அரசியல் வருது. இப்போ ராஜா மாதிரி பட்ட பொதுவாக நம்ம நாட்டில் ராஜா தண்ணி அடித்தா பெரிய தப்பு கிடையாது, அந்த ராஜாவே கூட தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வர்றாரு. அப்போ மற்றவங்கெல்லாம் அடிக்கக்கூடாமா? அடிக்கவே கூடாது. ராஜாவே கூட அடிக்கக்கூடாதுன்னா யாருமே அடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால் பகைவரால் அவங்க ஒரு நாளாக அஞ்சப்பட மாட்டாங்க. ஒளி இழப்பர், தன்னுடைய புகழை கீர்த்தியை இழப்பாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ யாருக்கு பகைவர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு என்ன இருக்கோ, யாருக்கு பெருமை வேணும் சமுதாயத்தில், தண்ணி அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது உருண்டு கிடப்பான், வேட்டி ஒரு இடத்துல கிடக்கும், ஆள் ஒரு இடத்துல கிடக்கும், இதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானே? அல்லது வண்டி ஓட்டி லெவல் இருக்காது, ஏதாவது ஓடைக்குள்ளே உண்டு விட்டுக்கிட்டு ஆள் கிடக்கும், இதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானே? இந்த மாதிரி பெருமைக்குரிய விஷயம் எல்லாம் வேணும்னு நினச்சா தண்ணி அடிக்கணுமே தவிர, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சா தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பிரார்த்தனை.